ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, செடிகள் வெச்ச செடி வெச்ச மாதிரியே இருக்குதுங்க, எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறதும், அதை எப்படி திருப்பி நம்ம ரீபார்ட்டிங் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அதனுடைய குரோத் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெச்ச செடி ஒரு 10 நாள் ஆனாலும், 20 நாள் ஆனாலும், 1 மாதம் ஆனாலும் வெச்ச செடி வெச்ச மாதிரியே இருக்குதுங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாடித்தோட்டத்தில் என்னுடைய தொட்டியில் அது மாதிரி இருந்த செடிகள்லாம் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதுங்க. அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஆனால் உங்களுடைய தொட்டியில் இது மாதிரி இருந்ததுன்னா பண்ணி பாருங்கள், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு வேறு ரீசனாக இருக்குங்க. என்னுடைய மாடித்தோட்டத்தில் எப்படி இருந்துச்சு, அது என்ன பண்ணுனேன்னு காட்டுறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம தொட்டிக்குள்ளே அது நல்ல மண்ணை உதிரி மண் மாதிரி ஆக்கிக்கிட்டு ஒரு உயிர் ஜீவராசி இருக்குதுங்க, அது தாங்க என்னான்னு பார்க்கலாம். புள்ள பூச்சிங்க, இங்கே பாருங்கள் என்னுடைய மண், இந்த பாட்டை பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். நல்லா எப்படி உதிரி மண்ணாக ஒரு கேப் இல்லாமல் ஃபுல்லாகவே அப்படி பொளபொளப்பாக இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள், மண்ணை அப்படியே தூவி அள்ளலாங்க, அப்படியே உதிரி மண் மாதிரி இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஈரமாக இருக்குங்க, இல்லைன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. அடுத்த செடியில் பாருங்கள், இதை மழை பெஞ்சி நல்லா இருவி போய் கிடக்குதுங்க பாருங்கள், அப்படியே செட்டான மாதிரி பாருங்கள். இதுக்கும் இதுக்கும் அந்த இப்போ முன்னே காட்டினதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் எதில் இந்த பூச்சி ஜீவராசி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொளபொளப்பாக இருக்கக்கூடிய மண்ணில் தாங்க. இது மாதிரி மண்ணை நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக ஆக்கிருங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே நம்ம வச்சிருக்கக்கூடிய செடிகளில் உள்ள வேர்களை அது சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு அதுதாங்க உணவு, நல்லா பிடிச்சக்கூடிய உணவுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த வேர்கள் தாங்க. எந்த செடியாக இருந்தாலும் அதனுடைய வேர்கள் தான் இந்த புள்ள பூச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது உள்ளே இருந்துக்கிட்டு வேர்களில் சாப்பிட்டுக்கிட்டு அது அப்படியே மண்ணை நல்ல உதிரி மண்ணை ஆக்கி கொண்டே இருக்குதுங்க. நம்ம செடி வெச்ச செடி அப்படியே இருக்குது, எந்த டெவலப்மெண்ட்டுமே இருக்காது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேர் இருக்குது இல்லை, அதனால் அப்படியே வெச்ச மாதிரியே இருக்குங்க. ஆனால் சின்ன செடியாக வச்சிங்கன்னா அது உடனே அப்படியே வேறே இல்லை, இருக்கிற வேறையே சாப்பிட்ருச்சுன்னா அந்த அந்த செடியே வாடின மாதிரி ஆயிடுங்க. அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில் புள்ள பூச்சி இருக்குது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த செடியை மெதுவாக எடுத்துட்டு அந்த மண்ணை அப்படியே கீழே கொட்டி அதில் மண்ணை கிளறி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த உயிர் ஜீவராசி ஒன்று இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குங்க. நான் 100% என்னுடைய வீடியோவில் இது மாதிரி இருந்ததை எடுத்து கொட்டி பார்க்கும்போது அட்லீஸ்ட்டு 1வது இருக்குங்க. அது மாதிரி நிறையா குட்டி போட்டும் இருந்ததுங்க பாருங்கள். அந்த புள்ள பூச்சி தாங்க இவ்வளோ வேலையும் பண்ணுது. நம்ம எவ்வளோ தான் ஊட்டச்சத்து இயற்கை சத்து கொடுத்தாலும் இது வந்து வேறு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு செடிக்கு வேறு தான் முக்கியமானது. அப்புறம் அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி ஆக, நீங்கள் அது மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து கொட்டி நல்லா அந்த பூச்சிகள்லாம் போகுதான்னு எடுத்து பார்த்துட்டு திருப்பியும் ரீபார்ட்டிங் பண்ணணுங்க. கொட்டின மண், அதோட உங்களுக்கு உயிர் சத்து ஊட்டச்சத்து ஏதாவது இருந்தாலும் அதோட கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. திரும்ப உங்களுக்கு வீட்லேயே பண்ண கம்போஸ்ட்டோ மாட்டு சாணமோ உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு திருப்பியும் அந்த பாட்டில் ஹோல்ஸ் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க, அது ஏதாவது தொலைவு அந்த ஹோல்ஸ் மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஓட்டை அதை திருப்பி ரிமூவ் பண்ணி நல்லா ஓட்டை பண்ணி விட்டுட்டு அதில் கல்லை வச்சு திருப்பி மண்ணை நிரப்பிடுங்க. நிரப்பி இது மாதிரி செடியை தூக்கி, மல்லிகைப்பூ செடியில் எனது அப்படி தாங்க இருந்துச்சு, அதை எடுத்துட்டு அது மாதிரி திருப்பி அந்த பாட்டிலே வைக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஒரு செடி டஸ்ட்பின் சின்ன தொட்டியில் நான் வச்சுருந்ததுனால இந்த மல்லிகைப்பூ செடி பாருங்கள், அதை எடுத்து கீழே வச்சு இவ்வளோ வேர் இருக்குங்க. நீங்கள் அந்த கொத்து கரண்டி மாதிரி இருக்கும், அதை போட்டு கட் பண்ணினீங்கன்னா அதிக வேர்லாம் போயிட்டு சும்மா கொஞ்சமான வேறு மல்லிகைப்பூ செடியை வச்சு திருப்பியும் இது ரீபார்ட்டிங் பண்ணுற மாதிரி மண்ணை மிக்ஸ் பண்ணிட்டோமா அதில் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு அரை இதுக்கு நிரப்பிட்டு ஒரு 20 லிட்ரு கேனில் வச்சுருக்கேங்க நான் அந்த பெயிண்ட் டப்பாவில்.
அதில் சென்ட்ராக வச்சு நீங்கள் ஆஸ் யூஸ்வலாக போடுற மாதிரி மண்ணை கலக்கி அதில் கொட்டி நிரப்பிடுங்க. கொட்டி மண்ணை கலக்கி கொட்டி நிரப்பிட்டு திருப்பியும் லைட்டாக தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா ப்ரெஷ் பண்ணி விடணுங்க சென்ட்ராக வச்சு, இல்லைன்னா காற்றடிச்சதுன்னா கீழே விழுகும். எப்பயும் செடி வைக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சின்ன சின்ன வேர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே மக்கிரும். இங்கே பாருங்கள், இது மாதிரி தூக்கினோம்னா ஃபுல்லாக அப்படியே வந்துடுங்க. இதை தூக்கி நீங்கள் திருப்பி அப்படியே தூக்கி வைக்கக்கூடாது. இது பாருங்கள், நான் வெட்டுற மாதிரி வெட்டிடணும். பாதி வேரோட ஒன்றும் பாதிப்பே அடையாது. இது மாதிரி வெட்டிட்டு கொஞ்சமாக வேர்க்கிற மாதிரி எடுத்து திருப்பி நீங்கள் வைக்கலாம், ஒன்றுமே தப்பு இல்லை. இது மாதிரி தாங்க நான் வச்சு செடி நல்லா வளர்ந்து பூ வந்திருக்குது. இந்த அளவுக்கு குட்டியானதுக்கப்புறம் திருப்பி இது மாதிரியே முன்ன வச்ச மாதிரியே எத்தனை செடி வேணுமாலும் எத்தனை தொட்டியில் இப்படி பாட்டிங் மிக்ஸ் பண்ணி திருப்பியும் அதே மண்ணையே நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணி இது மாதிரி வைக்கலாங்க. இது மாதிரி வச்சு நிரப்பி விட்டு பாருங்கள், பூ பூத்தே இருச்சிங்க. ஆக இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். உங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள செடிகளில் போய் பாருங்கள், ஒவ்வொரு தொட்டியும் புள்ள பூச்சி இருக்குதா இல்லை, செடி வளருதா இல்லையான்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் செடி அவ்வளோ சீக்கிரமாக நல்லா க்ரோத் ஆகி வளருங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.